விக்ரம பாண்டியன் தன்னோட மகனான ராஜசேகர பாண்டியனுக்கு ஆட்சி உரிமையை கொடுத்து சிவபேர் அடைஞ்சார் ராஜசேகர பாண்டியன் சொக்கநாதர் சொக்கநாதர்கிட்ட பேரன்பு கொண்டு நல்ல வழியில் மதுரையாக ஆட்சி செஞ்சு வந்தார் அவர் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலில் வரத கலையை தவிர்த்து மற்ற எல்லாத்துலேயும் தேர்ச்சி பெற்று சிறப்பாக இருந்தார் வெள்ளியம்பலத்தில் நடனம் புரிகிற வெள்ளியம்பல கிட்ட அன்பு கொண்டு இறைவனோட திருநடனத்தினால இந்த உயிர்களுடைய இயக்கமே இருக்குது அந்த உன்னதமான பரத கலையை கற்று இறைவனுக்கு இணையாக ஆடருக்கு விரும்பலை அப்படின்னு நினச்சி பரத கலையை ராஜசேகர பாண்டியன் கற்றுக்கவே இல்லை ராஜசேகர பாண்டியனோட காலத்தில் சோழ நாட்டை கரிகால் பெருவளத்தான்கிற அரசன் ஆண்டு வந்தார் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலிலுமே சிறந்து விளங்கின அவர் திருவானைக்காலில் இருக்கிற ஜம்புசேகர்கிட்ட பேரன்பு கொண்டவராக இருந்தார் ஒரு சமயம் சோழ நாட்டை சேர்ந்த புலவர் ஒருத்தர் ராஜசேகர பாண்டியனோட அரசவைக்கு வந்தார் அந்த புலவரை வரவேற்று தனக்கு இணையான ஆசனம் கொடுத்து ராஜசேகர பாண்டியன் அவரை கௌரவிச்சார் அந்த புலவர் ராஜசேகர பாண்டியன்கிட்ட எங்களோட அரசருக்கு ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுமே நல்லா தெரியும் ஆனா உங்களுக்கு அறுபத்தி மூணு கலைகள் மட்டும்தான் தெரியும் பரதக்கலை வராது அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட ராஜசேகர பாண்டியனுக்கு ஒரே வருத்தம் தன்னோட குறையை சுட்டி காட்டின புலவர்கிட்ட அவர் கோபம் அடையலை அவருக்கு பல பரிசுகள் கொடுத்து அனுப்பிச்சி வச்சாரு அதுக்கப்புறமா நான் பரதக்கலையை கற்றுக்கணும்னு இறைவன் விரும்புகிறார் போல இருக்கு அப்படின்னு நினச்சி பரதக்கலையை கற்றுக்க விரும்பினார் பரதக்கலையில் நல்லா தேர்ச்சி பெற்றவர்கள்கிட்ட ராஜசேகர பாண்டியன் பரதக்கலையை கற்றுக்க தொடங்கினார் அப்படி போது அவருக்கு உடல்வலி ஏற்பட்டு ரொம்பவுமே சோர்வடைஞ்சார் வெள்ளி அம்பலத்தில் தினமுமே திருக்கூத்த நிகழ்த்துற வெள்ளி அம்பல வானனுக்கும் இப்படித்தான உடல் வலியும் கால்வலியும் சோர்வும் ஏற்படும் அப்படின்னு நினச்சி ரொம்பவுமே வருத்தம் அடைஞ்சார் இறைவன் கால் மாறி ஆடினார்னா வலி நீங்கும் அப்படின்னு நினச்சாரு அப்போ சிவராத்திரி வந்துச்சு ராஜசேகர பாண்டியன் சொக்கநாதனோட சன்னதிக்கு போய் சிறப்பு வழிபாடு நடத்தினாரு கிட்ட இறைவா நீங்கள் தூக்குன திருவடைய ஊனியும் ஊனனு திருவடைய தூக்கியும் மாறி நடனமாடணும் அப்பத்தா என்னோட வருத்தம் நீங்கும் அப்படி செய்யலைன்னா நான் என்ன மாய்ச்சிக்குவேன் அப்படின்னு மனமுருக வேண்டி தன்னோட வாளை நட்டு வச்சு அதில் பாஞ்சு உயிரை மாச்சுக்க திட்டமிட்டார் ராஜசேகர பாண்டியன் வாழல பாயிற சமயம் வெள்ளியம்பலவாணர் இடது கால தூக்கியும் வலது கால ஊனியும் நடனமாடி ராஜசேகர பாண்டியனை பேரின்ப கடலில் ஆழ்த்தினார் வெள்ளி கால் மாறி நடனம் பார்த்ததும் ராஜசேகர பாண்டியன் இறைவனை பலவாறு போற்றி துதித்தார் அதுக்கப்புறமா வெள்ளி அம்பலவாணன் கிட்ட வெள்ளி கூத்தாடும் என் தந்தையே எந்த காலத்துக்கும் இப்படியே நின்று நீங்கள் அருள் செய்யணும் இதுதான் நான் வேண்டற வரம் அப்படின்னு மனமுருக பிரார்த்தனை செஞ்சார் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வெள்ளி அம்பலத்தில் கூத்தர் பெருமான் கால் மாறிய திருக்கோலத்தில் அருள் புரிகிறாரு